This is Natarajan from NJan channel. இது நம்ம how to series ஓட செகண்ட் டியூட்டோரியல். இந்த டியூட்டோரியல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 5 ஸ்டார் ரேட்டிங் கண்ட்ரோல் வந்து பார்க்க போறோம். எப்படி வந்து சிம்பிள் JavaScript HTML CSS யூஸ் பண்ணி பண்றது அப்படினா வந்து பார்க்க போறோம். நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்ல வந்து மொபைல் ஆப்போ எல்லாத்துலயுமே வந்து ஒரு சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர்ட்ட இருந்து இல்ல பெனிஃபிட்டர்ட்ட இருந்து அவங்களோட ஃபீட்பேக்க நம்ம வந்து ரேட்டிங்கா வந்து கெட் பண்ணுவோம். சோ அதுதான் அந்த 5 ஸ்டார் ரேட்டிங் கண்ட்ரோல்ங்கிறது. சோ நம்மளோட சர்வீஸை பேஸ் பண்ணி இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வெப் அப்ளிகேஷன் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த வெப் அப்ளிகேஷன்னால அவங்க எவ்வளவு பெனிஃபிட் ஆனாங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஃபீட்பேக்கா வாங்க போறோம் இந்த ரேட்டிங். சோ அதுதான் வந்து இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் கண்ட்ரோலோட. நார்மலா இந்த மாதிரி வந்து 5 ஸ்டார் வந்து இருக்கும். சோ இது வந்து பை டிஃபால்ட் கிரே அவுட்டா இருக்கும். யூசர் நம்மளோட சைட் எந்த ரேஞ்சில் யூஸ் ஆனிச்சு அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி ரேட்டிங் கொடுப்பாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் 5 கொடுக்குறேன்னா இமீடியட்டா தேங்க் யூ ஃபார் ரேட்டிங் ஆஃப் 3 வி ஆர் கீப் இம்ப்ரூவிங் இந்த மாதிரி வந்து பண்றோம். நார்மலா வந்து இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிளிக் பண்ண உடனே இந்த அவுட்புட்டை வந்து நம்ம ஏபிஐக்கோ இல்ல நம்மளோட பேக் அண்ட் காம்பனண்ட்டுக்கோ அனுப்பி அங்கிருந்து டிபியில வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம். சோ தட் இதை பேஸ் பண்ணி வந்து சம்மரியும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அது என்ன விதமான கால்குலேஷன் நான் அதுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் கண்ட்ரோல்ல என்ன அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 கிளிக் பண்ணிருக்கேன். இப்ப போய் நான் 2 கிளிக் பண்றேன் அதாவது இந்த 3 கிளிக் பண்றேன் அப்படின்னா இதுதான் என்னோட ரேட்டிங். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அன்செக் ஆயிரணும். சோ நம்ம எதை கிளிக் பண்றோமோ அதை மட்டும் கால்குலேட் பண்றதும் கிடையாது. இதுல ஒரு ட்ரிக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணா இதுவாகணும், இதே நான் திரும்ப கிளிக் பண்ணா இது அன்செக் ஆகணும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. திரும்ப அன்செக் ஆனதை கிளிக் பண்ணா செக் ஆகணும், இது செகண்ட் கேட்டகரி. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் 5 கிளிக் பண்றேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நாலுமே சேர்ந்து செலக்ட் ஆகணும், இது தேர்ட் கேட்டகரி. அதே மாதிரி இப்ப நான் போய் 4th கிளிக் பண்றேன் அப்படின்னா 5th சேர்த்து அன்செக் ஆகணும், இது வந்து 5th கேட்டகரி. சோ இந்த லாஜிக் எல்லாமே ஹேண்டில் பண்ணி எப்படி சிம்பிளா வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்றோம் அப்படின்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இப்ப 5 ரேட்டிங், ஈவன் நம்ம ரேட்டிங்கே கொடுக்கல அப்படின்னா தேங்க்யூ ஃபார் ரேட்டிங் ஆஃப் 0 வி கீப் இம்ப்ரூவிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சோ இதுதான் வந்து நம்ம பண்ண போறோம். இப்ப நம்ம வந்து கோடு பாத்ரூம் போலாம். சோ நான் இதோட கோடை நான் வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன். கோட் ஸ்னிப்பட்டா நீங்க அதுல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து HTML கண்டென்ட் வந்து இது பண்ணுவோம். இப்ப இது வந்து ஜஸ்ட் நான் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கலாம் அந்த சென்டர் கண்டென்ட் என்ஜென் ரிலவெண்டா உள்ளது அந்த கண்டென்ட். அதுக்கடுத்து நம்மளோட ரேட்டிங் வந்து இங்கதான் ஆரம்பிக்குது. நான் இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பேன்ல சிம்பிளா வந்து போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன். நான் வந்து எந்த ஃபாண்டாசம் யூஸ் பண்ணல, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோட பிளக்கின் யூஸ் பண்ணல. சிம்பிளா வந்து இது வந்து என்ன சொல்லுவோம்னா யூனிகோடுன்னு சொல்லுவோம், யூனிகோடு கேரக்டர். நான் யூனிகோடு கேரக்டர்ல இந்த ஸ்டார் அப்படியே காப்பி பண்ணி போட்டேன். போட்டுட்டு கலரை பேஸ் பண்ணி நான் வந்து இது பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன் கிளிக்ல ஒரு மெத்தட், நான் எல்லா ஆன் கிளிக்லயும் ஒரு மெத்தட் கால் பண்ணிருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஸ்டாரை கிளிக் பண்ணலையும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஐடி வந்துருக்கு. இந்த ஐடி தான் வந்து நீங்க ரொம்ப கிளியரா கவனிக்கணும். இதோட ஐடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து காமன், அடுத்து வந்து ஸ்டார் -1 *-2 *-3 *-4 *-5. எதுக்காக நான் இதை வந்து சொன்னேன்னா கீழே வந்து எந்த எலமெண்டா என்ன கலர் மாத்தணுங்கிறது இந்த மாதிரி இருக்கறனாலதான் இன்கிரிமெண்டா பேஸ் பண்ணி நான் ஐடி வச்சு மாத்துவேன். அதை நான் அடுத்து சொல்றேன். அடுத்து வந்து டேட்டா இண்டெக்ஸ் அப்படிங்கறது நான் ஒரு ஆட்ரிபியூட் வச்சிருக்கேன். இதுல வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டார் வந்து எந்த இண்டெக்ஸ் 1 ரேட்டிங்கா 2 ரேட்டிங்கா 3யா அப்படிங்கறத வந்து வச்சிருக்கேன். இந்த டேட்டா ஸ்டேட்டஸ் வந்து பை டிஃபால்ட் 0 வச்சிருக்கேன். 0னா வந்து அந்த ஸ்டார் வந்து கிளிக் ஆகல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சோ யூசர் கிளிக் பண்ணல பாத்தீங்கன்னா இதை நான் 1 வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகே. சோ இதுதான் வந்து இது இந்த டிவ் கண்டென்ட் எம்டியா வச்சிருக்கேன். இதுல தான் வந்து நம்ம அந்த தேங்க் யூ ஃபார் கண்டென்ட் வந்து கொண்டு வந்து காமிக்க போறோம். இப்போ நான் இங்க உங்களுக்கு இதுல காமிக்கிறேன் பாருங்க. சோ இந்த இடத்துல இப்ப கிளிக் பண்ணி இங்க பாருங்க எல்லாமே 0ல தான் இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ண உடனே இந்த பாருங்க இது டேட்டா ஸ்டேட்டஸ்ங்கிறது 1 அப்டேட் ஆயிடுச்சு. அதோட நான் அடிஷனலா ஒரு கிளாஸும் அப்பன் பண்றேன் ஆக்டிவ்னு சொல்லி. சோ இங்க இப்ப 4th கிளிக் பண்ணது பாருங்க எல்லாமே 1னா மாறிடுச்சு, ஆக்டிவ்னு மாறிடுச்சு. ஓகே. இப்போ பை டிஃபால்ட்டா நான் சிஎஸ்எஸ் ஓட கம்பேர் பண்ணிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் போறேன். இது வந்து பாடி கண்டென்ட் வந்து கொஞ்சம் பேடிங் 20 லெஃப்ட்ல வரணுங்கிறக்காக கொடுத்துருக்கேன். இது வந்து என்னன்னா அந்த ரேட்டிங் இருக்குல்ல, இங்க நம்ம ஸ்டார் கொடுத்துருக்கோம் தெரியுமா. இந்த சிஎஸ்எஸ் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன்னா ரேட்டிங்கிற கிளாஸ்க்குள்ள உள்ள ஸ்பேன் எல்லாத்துக்கும் பை டிஃபால்ட்டா கலர் வந்து இந்த கலர்ல இருக்கணும், அதை ஹோவர் பண்ணா கர்சர் வரணும், ஃபான் சைஸ் இது இருக்கணுங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அடுத்து அந்த ரேட்டிங்கிற கிளாஸ்க்குள்ள உள்ள ஸ்பேன்ல ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் அப்பண்ட் பண்ணா மட்டும் அதோட ஃபான் கலர் இந்த மாதிரி மாறணும், ஒரு எல்லா விஷயம் மாறணும் அப்படிங்கறத நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன்.
ஓகே. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வருது இல்ல, அது கிரீன் கலர்ல வரணும், அதோட மார்ஜின் அந்த இது வந்து சொல்லியிருக்கேன், அந்த தேங்க்யூ ஃபார் கண்டென்ட். ஓகே, இது வந்து சிம்பிள் HTML ரொம்ப இதுவா உள்ளது. சோ இப்ப இந்த மெத்தட்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க திஸ் பாஸ் பண்றதுனால அந்த கரண்டா எந்த எலமெண்டோ அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து வந்த இண்டெக்ஸ் என்னன்னு பாக்குறேன், அதோட ஸ்டேட்டஸ் வந்து பாக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்த இண்டெக்ஸ் என்னன்னு பாக்குறதுக்கு நான் இங்க டேட்டா ஐஃபன் இண்டெக்ஸ் டேட்டா ஐஃபன் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தனால என்னால வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியும். சோ வந்து இந்த ஆப்ஜெக்ட் டாப் டேட்டா செட் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னா நான் ரெண்டாவது எலமெண்ட்டை கிளிக் பண்ணியிருந்தேன்னா ரெண்டாவது எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 2, அதோட ஸ்டேட்டஸ் வந்து 0ங்கிறது வந்திருக்கும். இப்ப 0ங்கிறது பை டிஃபால்ட்டா எப்ப இருக்கும் அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து அது கிரே அவுட்டா இருக்கு, அதாவது செலக்ட் ஆகாம இருக்கு அந்த ஸ்டார். அப்ப நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா 0ன்னு வரும். சோ 0ன்னு ஸ்டேட்டஸ் வந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதை வந்து மாத்தணும், அதாவது கரண்டா 0 இருக்கு அது மேல நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா அதை வந்து செலக்டரா மாத்தணும். சோ அந்த கண்டிஷன் இந்த இஃப்ல வரப்போகுது. அப்படி இல்லைன்னா அதாவது கரண்டாவே 1 இருக்கு, அதாவது ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு, இப்ப யூசர் போய் கிளிக் பண்றாங்கன்னா அன்செக் சினாரியோ, அப்படி இல்லைன்னா எல்ஸ் வந்து அன்செக் சினாரியோ. ஓகேவா? சோ இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டேட்டஸ் 0, அதாவது வந்து கரண்டா செலக்ட் ஆகல, யூசர் கிளிக் பண்ணிருக்காங்க. அப்ப செலக்ட் பண்ண வேண்டிய சினாரியோக்கு நான் என்ன பண்றேன்னா எந்த ஸ்டாரை கிளிக் பண்ணாங்களோ அதுல இருந்து 1 வரையும் உள்ள எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணுங்கறதுக்காக இந்த லூப்பிங் வச்சிருக்கேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3 கிளிக் பண்றீங்கன்னா 3 to 1, ஏன்னா நம்ம மூணாவது கிளிக் பண்ணா மூணாவதுல இருந்து மூணாவது கிளிக் பண்ணா மூணாவதும் செலக்ட் ஆகணும், ரெண்டாவதும் செலக்ட் ஆகணும், ஃபர்ஸ்டும் செலக்ட் ஆகணும். ஓகேவா? கரெக்ட். இப்ப இந்த சினாரியோ பாருங்க, நான் 4 தான் கிளிக் பண்றேன், ஆனா 4 செலக்ட் ஆயிருக்கணும், 3 to 1. சோ அதுக்காக வந்து லூப்பிங் வந்து நான் கரண்ட் எலமெண்ட்ல இருந்து 1 வரையும் வந்து டிக்ரிமெண்ட் ஆர்டர்ல பண்றேன். இதுக்குள்ள என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டா நான் வந்து எடுப்பேன். இப்ப பை டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் 3 இருக்குமா கவுண்டர்ல, நான் 3 செலக்ட் பண்ணியிருந்தா ஸ்டார் ஐஃபன் 3 ஐடி செலக்டர் போட்டிருக்கேன். சோ அதுக்காக தான் இந்த ஐடி இப்படி வச்சிருந்தேன். அப்ப ஸ்டார் ஐஃபன் 3ங்கிற எலமெண்ட் செலக்ட் ஆகும், அதோட டேட்டா செட் இந்த வேல்யூ வந்து 1 மாத்திடுறேன். அடுத்து கிளாஸ் வந்து அப்பன் பண்றேன் ஆக்டிவ்னு. சோ இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டுக்கும் நடந்துரும். இதே வந்து எல்ஸ் கேஸ், அதாவது ஸ்டேட்டஸ் வந்து கரண்டாவே 1 இருக்கு அப்படின்னா வந்து இங்க என்ன ஆகும், கரண்டா உள்ள எலமெண்ட்ல இருந்து நான் வந்து இன்கிரிமெண்ட் பண்றேன் 5 வரையும். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 5th தான் கிளிக் பண்ணிருக்கேன்னா இது ஒரு தடவை தான் நடக்கும், தேர்டை கிளிக் பண்ணிருக்கேன்னா தேர்ட்ல இருந்து 5th வரையும் உள்ளது. இப்ப மீனிங் வந்து இப்ப இங்க 5 வரையும் செலக்ட் ஆயிருக்கு. இப்ப போய் நான் 3 கிளிக் பண்றேன் அப்படின்னா 3 அன்செக் ஆகணும், 4 ஆகணும், 5 ஆகணும். சோ அதுக்காக வந்து இது பண்றோம். இதுல என்ன பண்றோம்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து பழையபடி 0 மாத்திரோம், அந்த கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இதுக்கு அடுத்து வந்து இங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ரேட்டிங், இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா கரண்டா வந்து ஸ்டேட்டஸ் கோட் செலக்ஷனா இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸோட நான் வந்து இண்டெக்ஸ் அப்படியே போடணும். ஒருவேளை வந்து கரண்டா உள்ள ஸ்டேட்டஸ் கோட் வந்து 1 வந்துருச்சு, அதாவது அன்செக் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ரேட்டிங்ல இன்க்ளூட் ஆகாது, அதனால வந்த இண்டெக்ஸ் -1 இது பண்றேன். சோ சிம்பிள், இவ்வளவுதான். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த லாஜிக்கை வச்சு நீங்க வந்து எந்த அப்ளிகேஷன்ல வேணாலும் இந்த லாஜிக்கை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ண முடியும். அது வந்து ஃப்ரேம் ஒர்க் டிபெண்டடா, எனிவே லாஜிக்கல் சேம் தான். சோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். வி வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.